அன்புள்ள இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்களே, இந்த விழாவை சிறப்போடு ஏற்பாடு செய்து அதில் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில் மற்றும் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்களே, கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய செயலர் திரு மகேசன் காசிராஜன் ஐஏஎஸ் அவர்களே, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களே, இயக்குனர் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களே, விருதுகளை தேர்வு செய்திருக்கக்கூடிய நடுவர் பெருமக்களே, தமிழறிஞர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதை வரிகளை நெஞ்சில் ஏந்தி இந்த விழாவினுடைய மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழுக்கு செம்மொழி தகுதி ஏற்பட வேண்டும் என்பது தமிழ் அறிஞர்களுடைய நூற்றாண்டு கனவு. அந்த கனவை நிறைவேற்றிய தலைவர் தான் நம்முடைய தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அத்தகைய தலைவர் கலைஞருடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு விருதுகள் அதை விழாவாக, அதிலும் குறிப்பாக பேரறிஞர் அண்ணா பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நூலகத்திலே, அதனுடைய அரங்கத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து தமிழுக்கு துண்டாற்றிய இரண்டு பெருமக்களின் நினைவை ஏந்தி இந்த விழா மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழ் தொன்மையான மொழி என்பதை தமிழர்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியமில்லை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர்கள், இனவியல் அறிஞர்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாபெரும் உண்மை இது. தமிழ் குறிப்பிட்ட நாட்டு மக்கள் மட்டுமல்ல, பேசும் மொழியாக மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறது நம்முடைய தமிழ் மொழியானது. நிலத்துக்கு, மண்ணுக்கு, இயற்கைக்கு, மக்களுக்கு, பண்பாட்டுக்கு இலக்கணத்தை வகுத்திருக்கக்கூடிய மொழி. தமிழை பேசும்போது இனிமையாக இருக்கிறது, தமிழை கேட்கும்போது இனிமையாக இருக்கிறது, ஏன் தமிழ் என்று சொல்லும்போதே இனிமையாக இருக்கிறது. தமிழ் என்றாலே இனிமை என்றுதான் பொருள். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று பிங்கல நிகண்டும் கூறுகிறது. தமிழ் உலகின் மூத்த மொழிகளில் ஒன்று. தமிழ் எந்த மொழியிலிருந்தும் கடன் வாங்கி உருவான கிளைமொழி அல்ல. தமிழில் இருந்துதான் ஏராளமான மொழிகள் உருவாகியிருக்கின்றன. இப்படி பல மொழிகளை உருவாக்கும் திறன் கொண்ட மொழிதான் நமது தாய்மொழியான தமிழ். தமிழ், தமிழரசி, தமிழரசன் என்ற மொழியின் பெயரையே பெயராக வைத்துக் கொள்ளும் அளவுக்கு பற்று நம் இனத்திலே இருக்கிறது. மொழி காக்க உயிரை தந்த தியாகிகளை பெற்ற மொழியும் நம் தமிழ் மொழியும் ஆகும். இலக்கிய செழுமையும் இலக்கண அறிவும் கொண்ட மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் அறிஞர்களிடையே பல ஆண்டு காலத்திற்கு முன்பே எழுந்தது. அந்த கனவை நிறைவேற்றி வைத்தவர்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 2004 அக்டோபர் 14 ஒன்றிய அரசால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது.
இதை தொடர்ந்து செம்மொழி தமிழாக மத்திய நிறுவனம் அன்றைய ஒன்றிய அரசால் 2007 August 18 தொடங்கி வைக்கப்பட்டது. தொடக்கத்தில் இந்த நிறுவனம் மைசூரில் இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் இருந்து செயல்பட்டது. 2008 May 19 முதல் சென்னைக்கு இந்த நிறுவனம் மாற்றப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்று பெயர் சூட்டப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பாலாறு இல்லத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் அலுவலகத்தை 2008 June 30 முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு திறந்து வைத்தார்கள். செம்மொழி நிறுவனத்துக்கென தனியாக ஒரு கட்டடம் அமைய வேண்டும் என்று முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதற்காக 2007 November 5 சென்னை பெரும்பாக்கத்தில் 16 ஏக்கர் நிலத்தை வழங்கினார்கள். சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த இடத்தை சமப்படுத்தி வழங்கினோம். அந்த இடத்தில் 64 கோடி 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடம் அந்த நம்முடைய ஒன்றிய அரசினுடைய மாபெரும் கட்டடம் அமைத்து தந்திருக்கிறது. கடந்த 12 அந்த கட்டிடத்தை மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். காணொலி வாயிலாக நடந்த அந்த விழாவுக்கு நான் முன்னிலை வகித்து பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் செம்மொழி தமிழாவினுடைய நிறுவனத்தினுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், அரசின் சார்பில், தனிப்பட்ட என் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டு சொன்னேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று இருந்திருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளின் சிறப்பு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்டியிருப்பார்கள். அதன் பிறகு நானும் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பெரும்பாக்கம் சென்று தமிழாவி நிறுவனத்தை பார்வையிட்டோம். உண்மையிலே மிக சிறப்பாக அந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. தொடக்கம் முதல் இன்று வரை இதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 41 செவ்வியல் தமிழ் நூல்களின் ஆய்வுக்கு முதலிடம் வழங்கி வருகிறது. தொல் பழங்காலம் முதல் கிபி 6 வரையிலான காலப்பகுதிக்குள் தோன்றியிருக்கக்கூடிய இலக்கிய இலக்கணம் அது குறித்த ஆய்வினை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம். தமிழ் மொழி ஆய்விலும் அதனுடைய மேம்பாட்டிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. செம்மொழி தமிழின் தொன்மையையும் தனித்தன்மையையும் அவற்றின் மரபு தொடர்ச்சியையும் ஆராய்ந்து பாதுகாப்பதை முக்கிய நோக்கமாக இந்நிறுவனம் கருதி கொண்டிருக்கிறது. இந்த வரிசையில் செம்மொழி தமிழாய்வில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறது. செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு 2008 July 24 தனது சொந்த நிதியிலிருந்து 1 கோடி ரூபாயை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார்கள். கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் அறக்கட்டளை என்ற பெயரால் ஒரு அறக்கட்டளையை நிறுவினார்கள். இந்த அறக்கட்டளை சார்பில் தகுதிசால் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விரும்பினார்கள். இந்தியாவிலேயே மிக உயரிய விருதாக 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொண்ட இந்த விருது பாராட்டு இதழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவம் பொறித்த நினைவு பரிசும் வழங்கப்படும். முதல் விருது 2010 June 23 கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அன்றைய குடியரசுத் தலைவர் அவர்களால் பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் அஸ்கோ பாப்லோ அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இந்த விருதை தொடர்புடைய அரசுகள் வழங்கியிருக்க வேண்டும். அதை இந்த மேடையிலே பேசி நான் அரசியலாக்க விரும்பவில்லை. தமிழுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு செய்ய வேண்டிய பாராட்டுகள் மரியாதையில் கூட அரசியல் புகுந்ததன் காரணமாக 2011 முதல் 2019 வரை இந்த விருதுகள் வழங்கப்படவில்லை. கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு விருதாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
வேறு எதற்காக இல்லாவிட்டாலும் தமிழ் அறிஞர்களுக்கு விருது கொடுப்பதற்காவது தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்ததை நினைத்து இன்றைய நாளில் நான் பெருமைப்படுகிறேன். எப்பொழுதும் தமிழுக்காக உழைத்திடும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போதெல்லாம் தமிழின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்பட்டிருக்கிறது. குறிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது மாநிலத்துக்கு மொழியின் பெயரால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. தமிழ்தாய் வாழ்த்தை நிறுவி அதனை மாநில பாடலாக்கியது கழக ஆட்சி. உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை பேரறிஞர் அண்ணா தலைமையிலே தொடங்கி உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு வரை நடத்தி தமிழை உலகளவில் கொண்டு சென்றது. ஐயன் வள்ளுவர் ஔவையார் முதலியான பழக்க தமிழ் புலவர் தொடங்கி கால்டுவெல் ஜி யு போப் போன்ற அயல்நாட்டு தமிழர்கள் வரை திருவுருவச்சலை நிறுவியதும் கழக ஆட்சியிலே தான். தமிழ் வழியிலே பயிலும் மாணவர்களுக்கு சமூக நீதி வழியிலே உயர்கல்வியில் இடஒதுக்கீடு தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான். வள்ளுவருக்கு சென்னையிலே கோட்டமும் குமரிகளை 133 அடியிலே வானுயர்ந்த சிலையும் நிறுவி உலகமே அண்ணாந்து பார்க்க வைத்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. சுவடுகளிலிருந்து புத்தகங்களுக்கு தமிழ் மாறியது போல தமிழை இணையத்திற்கு கொண்டு செல்ல 1999 தமிழ் இணைய மாநாடு நடத்தியதும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தை நிறுவி இன்று உலகில் எங்கிருந்தாலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை அனைவரும் படிக்கக்கூடிய அளவிற்கு தமிழை இணையப்படுத்தியதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிதான். இப்படி என்னால் நீண்ட பட்டியலை சொல்லிக் கொண்டிருக்க முடியும். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழுக்கு ஆற்றிய பணிகளின் தொடர்ச்சியாகத்தான் இந்த விழாவில் சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தினுடைய புதிய வளாகம் அமைந்துள்ள மேடவாக்கம் சோழிங்கலூர் இணைப்புச் சாலை இனி செம்மொழி சாலை என பெயர் மாற்றம் செய்யப்படும். செம்மொழி சேர்க்கக்கூடிய வகையில் முதற்கட்டமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உள்ள 5 பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தமிழ் மொழிக்கு வளர்ந்து சேர்க்க முக்கியத்துவம் வாய்ந்த பல திட்டங்கள் செம்மொழி நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது. செம்மொழி நிறுவனம் முன்வைத்திருக்கக்கூடிய இலக்குகளை அடைய தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். விருது பெற்ற தமிழ் அறிஞர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்கு விருது வழங்கியதன் மூலமாக செம்மொழி நிறுவனம் பெருமைப்படுகிறது. ஏன் நானும் பெருமை அடைகிறேன், தமிழ்நாடு அரசும் பெருமை அடைகிறது. இந்த விருதின் மூலமாக தமிழ் மொழி மேலும் சிறப்படைய பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்கள் தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு என்றும் புதுமையாய் இருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. இந்த மொழி குறித்த ஆய்வுகள் தமிழ்நாட்டோடு இந்திய எல்லையோடு முடிந்து விடாமல் உலகளாவியதாக அமைய வேண்டும். உலக மொழியியல் கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக நமது ஆய்வுகள் அமைய வேண்டும். மொழியை ஒரு பண்பாடாக சொல்வது உலக மரபாகவே இருக்கிறது. நோம் சாம்ஸ்கி போன்ற உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் மொழியினுடைய மூளையின் ஒரு உறுப்பு என்று சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். குழந்தையின் மூளைக்குள் ஒரு மொழி அறிவு இருக்கிறது, இது மனித இனத்துக்கே உரியது என்று அவர் சொல்கிறார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்று எப்போதோ சொல்லிவிட்டார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். உங்களது ஆய்வுகள் ஆக்கப்பூர்வமானதாக மட்டுமில்லாமல் உணர்வுபூர்வமானதாகவும் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் உலக மொழியில் அறிஞர்கள் அனைவரும் தேடி வரக்கூடிய இடமாக செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் நிச்சயமாக மாறும். அப்படி உயர்ந்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களின் தொலைநோக்கு பார்வையோடு நடைபோடக்கூடிய நமது அரசு தமிழை ஆட்சி மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் மேலும் உயர்த்திட தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதை கூறி தமிழ் வாழ்க, செம்மொழி தமிழ் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.